இன்றைக்கி சுஜி அப்பம் இல்லைனா ரவா போடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? மைதா வந்து நான் ஒரு கப் எடுத்துருக்கேன். அதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு, அரை டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், இது வந்து கேசரி. கேசரி வந்து நான் எப்படி செய்கிறதுன்னு முன்னே போட்டிருக்கேன். அப்படி இல்லைனா நீங்கள் வீட்டில் வந்து கேசரி வந்து செஞ்சு மிச்சமாயிடுச்சுன்னா அந்த கேசரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த கேசரி நான் வந்து ஒரு கிளாஸ்க்கு கிண்ண கேசரி வந்து வச்சுருக்கேன் நான். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் மைதா, உப்பு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா அது கிளறிக்கலாம். ஃபஸ்ட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தளச்சி அது பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் மாவு நல்லா இழுத்துட்டு வருது. இப்போ இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சி வச்சுட்டு நல்லா எண்ணெய் தடவி மூடி வச்சிடலாம். ஒரு சமயம் வந்து கேசரி வீட்டில் செஞ்சு ரொம்ப மிச்சமாயிடும், அப்போ வந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாது. அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்கூல் விட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி தட்டி கொடுத்தீங்கன்னா அழகாக சாப்பிட்ருவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ கேசரி வந்து உருண்டை ஊட்டி வச்சுருக்கேன். அந்த கேசரி வந்து இத்தனை உருண்டை தான் வருது. அப்புறம் இந்த மாவையும் வந்து நம்ம உருண்டை ஊட்டி வச்சுக்கலாம். ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க. பாலித்தீன் கவர் எடுத்து இந்த மாவை ஃபஸ்ட்டு வச்சுட்டு இந்த மாவை நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கிட்டு அந்த உருண்டை இருக்குது பாருங்கள், அது மேலே வச்சு அதை அப்படியே நாலு பக்கமும் வச்சு மூடிட்டு வந்துடலாம். அப்புறம் அதை வந்து நல்லா தட்டிக்கலாம். கையை வந்து ரவுண்டாக அந்த மாதிரி தட்டிட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், இப்போ நல்லா அந்த மாதிரி வந்திருக்கு. இதுக்கிடையில் நீங்கள் தோசை டீ காய வச்சு இந்த தோசை டீயை அது போட்டுடலாம். ரொம்ப வேகத்தில் வச்சிடாதீங்க, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் வந்து இனிப்பு இல்லை, அதனால் இல்லைன்னா ரொம்ப சீக்கிரமாக இதாகிடும். இப்போ வந்து சுஜி அப்பம் ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சுஜி அப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.